பிரகாசமான இந்த காலை பொழுதுல புத்துணர்ச்சியூட்டும் பாடல்களோடு சுவாரஸ்யமான தகவல்களையும் பார்த்துட்டு இருக்கீங்க பூபாலம் நிகழ்ச்சியில். சௌமியா, அறிவியலோட வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எல்லை கிடையாது, போயிட்டே தான் இருக்குது, நீண்டுகிட்டே இருக்குது. நிறைய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் அதை கண்டுபிடிக்கிறாங்க, இதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு தினசரி நம்ம செய்திகளில் பார்க்குறோம், படிக்கிறோம், நிறைய செஞ்சுட்ருக்கோம். அதே மாதிரி இப்போ நம்ம வாழறோம் இல்லையா இந்த பூமியில், இந்த பூமியை தாண்டி வேறு எங்கெல்லாம் வந்து மனிதர்கள் வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சி பார்த்திங்கன்னா பல நாடுகளில் நடந்துகிட்டு தான் இருக்குது. இதில் குறிப்பாக நாசா என்ன தீர்மானிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, நிலவில் போயிட்டு பயிர் செய்ய முடியுமா அப்படிங்கிறது வந்து தீர்மானம் செஞ்சுட்டு அநேகமாக அடுத்த கட்டமாக அதை வந்து அந்த ப்ராசஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு கூட நான் படிச்சிருக்கேன். ஆமாம், இதை பற்றி நானும் வந்து கேள்விப்பட்ட மாதிரி. அதை பார்த்தீங்கன்னா 2015 ஒரு கண்டெய்னரை வந்து இதுக்காகவே வந்து தயார் பண்ணி அனுப்ப போகிறாங்களாம். இந்த கண்டெய்னருக்குள்ளே டேர்ன் அப் துளசி போன்ற செடிகளெல்லாம் வந்து வளர்க்க போகிறதா வந்து ஒரு திட்டம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னருக்குள்ள இந்த செடிகள் வளர்றதுக்கான காற்று, நீர் போன்ற வசதிகள்லாம் வந்து உள்ளே இருக்குமா. அதாவது முதல் கட்டமாக அது வளருது இல்லையா, அந்த இதுக்கு தேவையான காற்று நீர் வந்து அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த செடி வந்து தொடர்ந்து நிலவில் வந்து எப்படி வளருது அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சி பண்ண போகிறாங்களாம். அது ஒருவேளை அது வந்து வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்னாக்கா எல்லா நாடுகள்லேருந்தும் அங்கே போயிட்டு அதை மட்டும் வதச்சிட்டு வந்துட வேண்டியதான். அவருடைய எப்போ தேவையா அப்போ போய் அறுவடை செஞ்சுட்டு வர வேண்டியதான் இல்லையா. விஞ்ஞான வளர்ச்சிக்கு வந்து ஒரு எல்லையே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. நிலவுக்கு வந்து போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வியந்த காலம் வந்து இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிலவுக்கே போயிட்டு வந்து பயிர் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமே வந்து நாசா தீட்டி இருக்குன்னா வந்து உண்மையிலே வந்து மனிதன் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறான், தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்றாக வந்து அமையும்னு சொல்லலாம். நிச்சயமாக விஞ்ஞானத்தில் எல்லாமே சாத்தியம் தான் இல்லையா, எதுவுமே இது முடியுமா அப்படிங்கிற கோணத்தெலாம் தாண்டி இதெல்லாம் நடக்குமா நம்ம எதிர்பார்த்த எத்தனையோ கேள்விகளுக்கு முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல பதில் கிடச்சிருக்கு. அதனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஞ்ஞானத்தில் சாத்தியம் தான், இது கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தான் இப்போ நமக்கு தெரியல. இந்த அறிவியல் சம்மந்தமான இந்த தகவலோட பூபாலம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை இப்போ நம்ம பார்க்கலாம். Kaise bitao re, kaise bitao re, mane na
बहुत दिन बीते पिया नहीं आए, बहुत दिन बीते पिया नहीं आए, नहीं आए, नहीं आए, बहुत दिन बीते पिया दिन वीर मामदनि सारे रे गरे सारे गाम गरे रे मर गरे गरे सात दिन वीत पियान आए बहुत दिन वीत पियान காலை தேண்டலின் மென்மையான தீண்டலோடு பூபாலம் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க மணி. ஐக்கிய நாடுகள் தொலை தொடர்பு முகவர் அமைப்பு வந்து சமீபத்தில் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா உலகத்தில் செல்ஃபோன் பயன்படுத்துகிறவங்களோட எண்ணிக்கை வந்து 600 கோடி வந்து தாண்டிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சராசரியாக வந்து 100 பேரில் 86 பேர் வந்து கைபேசியை வந்து பயன்படுத்துகிறாங்களாம். அதே மாதிரி இப்போ உலக நாடுகளோட வந்து ஒப்பிடும்போது இந்தியாவும் சைனாவும் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த செல்ஃபோன் உபயோகப்படுத்துறதோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாமா. அதுவும் சீனாவில் பார்த்தீங்கன்னா வந்து 100 கோடி மக்கள் 100 கோடியும் அதிகமான மக்கள் வந்து இந்த செல்ஃபோனை வந்து பயன்படுத்துகிறாங்களா? ஆமாம், அது நீங்கள் சீனாவில் அந்த ஸ்டேட்டஸ் சொல்லிட்டீங்க. இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் வந்து 100 கோடியை தொடும், அதோட பயன்பாடு அந்த அளவுக்கு அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்படிங்கிறது தான் ஆய்வு சொல்கிற விஷயமா இருக்குது. இந்த மேற்கத்திய வளர்ச்சி அடைந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவசர தேவைக்கு மட்டும்தான் வந்து இந்த கைபேசியை பயன்படுத்துகிறாங்க. மற்ற தேவைகளுக்கெல்லாம் அவங்க பார்த்தீங்கன்னா சாதாரண லேண்ட்லைன் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஆசிய நாடுகளில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுட்டு புதுசாக ஒரு ஓஷன் வந்துருச்சு, அடுத்ததாக ஒன்று வந்திருக்கு அப்படின்னாக்கா எல்லாருமே போட்டி போட்டுட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த செல்ஃபோன் வந்து வாங்குறோம். இந்த போட்டி போட்டுட்டு வாங்குற பழக்கம் அதிகமாக இருக்கிறதுனாலே ஒருத்தவங்க செல் வச்சிருந்தா கூட பார்த்திங்கன்னா அதை உடனே இன்னொரு ஆளுக்கு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு உடனே புது புது செல் வாங்குறது. இப்படி வந்து அதிகமான வந்து செல்ஃபோன் புழக்கம், அதிகமான செல்ஃபோனை பயன்படுத்துறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆசிய நாடுகளுக்கு அதிகமாகிடுச்சு. இல்லை, செல்ஃபோன் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல கருவி தான். ஆனால் அத்தியாவசியமான தேவைகளுக்கு மட்டும் வந்து அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தான். ஏன்னா தொழில்நுட்பம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மாறுதல்கள் ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும், நிறைய விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நமக்கு இது தேவை அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணி அதை தேவையான நேரத்தில் மட்டும் யூஸ் பண்ணுறது தான் வந்து என்றைக்குமே நல்ல விஷயம் அப்படிங்கிற இந்த சின்ன கருத்தோட பூபாலம் நிகழ்ச்சியில் அடுத்ததான் ஒரு பாடலை பார்க்கலாம். தனம் தண்டனே நானே நன்னா தன்னான மயில, தனம் தாண்டனே நானே நன்னா தில்லே குயிலே, தன்னனே நானே நன்னா தன்னான மயிலே, தனம் தாண்டனே நானே நன்னா
முடிஞ்ச வண்டி தன்னான மயில இங்க அரைக்காலு போன வண்டி பிள்ளைல குயில முடிஞ்ச வண்டி தன்னான மயில அரைக்காலு போன வண்டி பிள்ளைல குயில பட்டாக்கா லண்ட வண்டி தன்னான மயில இங்க பாதியத்து போன வண்டி பிள்ளைல குயில பட்டாக்கா லண்ட வண்டி வண்ண மலர்களின் புன்னகையோட பூபாலம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. மணி, பொதுவாக வந்து ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது, சரிங்களா? அதுவும் வந்து கொஞ்சம் இந்த ஊர் பக்கம்லாம் வந்து ஒரு சின்ன நம்பிக்கை வந்து இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் வந்து ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, இல்லை ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி பற்றி பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து சின்னு தும்புனா, ஏன்பா இப்படி அபசுகுணமாக தும்புற அப்படின்னு வந்து கேட்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரெக்டு தான். ஆனால் வந்து இதை சரி தப்பு அப்படின்னு நம்ம பேச முடியாது. என்னன்னா, அது வந்து இயற்கை. யாருமே நம்ம விருப்பப்பட்டு திடீர்னு இப்போ நான் தும்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் தும்ப முடியாது. அது இயற்கையாக வர்றதுதான் இல்லையா? அதனால் அதை அபசுகுணமாக என்னால் எப்பவுமே ஏற்றுக்க முடியாது. ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி தும்பல் வர்றத வந்து ஒரு இயற்கையான விஷயம், அது நம்மளுக்கு அறியாமல் வந்து நடக்குது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஆனால் இந்த தும்பல் வந்து ஏன் வருது, எப்படி வருது அப்படிங்கிறத நான் ரீசெண்டாக படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது, நம்ம சுவாச பாதை இருக்கு இல்லையா, இந்த மூக்கு வழியாக அந்த துவாரம் வழியாக போகிற அந்த சுவாச பாதையில் ஏதாவது ஒரு அந்நிய பொருள் வந்து உள்ளே போகும்போது அது நுரையீரலுக்கு போகாமல் தடுக்கிறதுக்காக தான் என்ன ஆகும்னா தும்பல் வந்து நம்மளுக்கு வருமா. அதாவது, நம்ம வந்து மூச்சு வந்து இழுக்கும்போது இந்த தூசிலாம் வந்து உள்ளே போகுது இல்லையா, அது வந்து உள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பெரும் வேகத்தோட நிறைய சத்தத்தோட அந்த தும்பல் வந்து வெளிப்படுதான். இது வந்து முக்கியமான ஒரு காரணம். இதை தவிர பார்த்தீங்கன்னா, அந்த ஜலதோஷம், இருமல், அதுக்கப்புறம் இந்த சளி பிரச்சனை இதெல்லாம் இருக்கும்போது கூட வந்து தும்பல் வரும்னு சொல்கிறாங்க. தும்மல் வரும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த தும்மலை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இந்த சூழலில் நம்ம தும்பனா தப்பாயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் அடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து நம்ம தும்புவோம். அந்த நேரத்தில் கண்ணை திறந்துக்கிட்டு நம்ம தும்பணும் அப்படின்னா கண் பிதிங்கிடும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதனால் இயற்கையாகவே நமக்கு என்னன்னாக்கா, நம்ம தும்மல் வரும்போது கண்ணை இறுக்கமாக மூடிடும். அதனால் அது அதே மாதிரியும் இந்த தும்மல் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா காற்றுல வந்து தொற்று மாதிரி ஒரு நோய் இருக்குது அப்படின்னா நமக்கு இருக்குது அப்படின்னா கூடுமான வரைக்கும் வந்து கர்ச்சிப் வச்சுக்கிறது, அப்புறம் மற்றவங்க பக்கம் திசை திரும்பாமல் இந்த பக்கம் திரும்பிட்டு நம்ம கூடுமான வரைக்கும் அந்த காற்றுல பரவாத அளவுக்கு எப்படிலாம் நம்ம தடுக்கணுமோ அந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம தும்முறது அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு நோய்களை ஏற்படுத்தாமல் இருக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு. ஏன்னா வந்து தும்பும்போது வந்து அந்த காற்றுல பரவ காற்றுல வந்து பரவக்கூடிய கிருமிகள் மற்றவங்கள வந்து தாக்காமல் பாதுகாத்துறது கூட வந்து நம்மளுடைய முக்கியமான ஒரு கடமை இல்லையா? தும்புறதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவலை வந்து நம்ம பரிமாறிக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட பூபாலம் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடலை பார்க்கலாம்.
இனிமையான இந்த காலை நேரத்தில் பூபால ராகம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். சோமியா, காய்கறிகள்லாம் நீங்கள் எல்லா காய்கறியும் சாப்பிடுவீங்களா? ஆல்மோஸ்ட் சாப்பிடுவேன் மணி. ஆனால் காய்கறி சாப்பிட்றதுல நிறைய சின்ன பிள்ளைங்களுக்கு இல்லை பெரியவங்களே கூட பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த காய்கறி பிடிக்காது இந்த காய்கறி பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி, குறிப்பாக வந்து பச்சை காய்கறிகளெல்லாம் வந்து ஒதுக்கிடுவாங்க. ஆமாம், இல்லை நம்ம சமைக்கும் போது கூட சரி இந்த காய்கறிலாம் எனக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டோன்னே குழம்பு ஊற்றுறோடனே எடுத்து அந்த காய்கறிலாம் வந்து தட்டோட மூலையில் வைக்கிறது பழக்கமாக இருந்துகிட்டு இருக்கு. சின்ன பசங்களும் அதே மாதிரி தான், அப்படி தான் அதிகமாக வந்து பசங்களுக்கு பிகினிங்லேருந்தே அந்த பழக்கத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா நல்லது. சாப்பிடலனாலும் கட்டாயப்படுத்தியாவது சாப்பிட வைக்கணும். ஏன்னா ஒவ்வொரு காய்கறிகளையுமே பார்த்திங்கனாக்கா ஒரு சில குறிப்பிட்ட விட்டமின்கள்லாம் இருக்குது, நிறைய சத்துக்கள் வந்து உடம்புல சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. குறிப்பாக அந்த முட்டைக்கோஸ் அப்படின்னாலே நிறைய பேருக்கு அலர்ஜி, ஐயோ இதுவா முட்டைக்கோஸ் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாக அதோட நன்மைகள் முழுக்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா பெருசாக அழுத்துக்க மாட்டாங்க யாரும். ஆமாம் மணி, இந்த முட்டைக்கோஸில் பார்த்தீங்கன்னா பைட்டோ நியூட்ரியன்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ, சி, கே இந்த சத்துக்கள்லாம் வந்து அதிக அளவில் இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த புற்றுநோய், அதுக்கப்புறம் இதய நோய், இது எல்லாத்துலேருந்தும் நம்ம உடம்பை வந்து இந்த முட்டைக்கோஸ் சாப்பிட்டா வந்து அது பாதுகாப்பாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த உடல் அழற்சி, அதுக்கப்புறம் இந்த உள் காயங்களால் அவதிப்படுறவங்க இந்த முட்டைக்கோஸ் வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தால் இந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி நான் சொன்னால இதில் வந்து விட்டமின் சி வந்து இருக்குது, இது வந்து அதிக அளவில் வந்து முட்டைக்கோஸில் இருக்கான். இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற இந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் இருக்கு இல்லையா, அதை வந்து வலிமைப்படுத்துறதுனால நம்ம உடலில் வந்து இந்த நோய்கள்லாம் வந்து சீக்கிரமாக அந்த தொற்றிக்கொள்றதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து சமைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அதிக அளவு வேக வைக்கும்போது அதோட சத்துக்களை வந்து அந்த சூடு வந்து அழிச்சிரும். கூடுமானவரைக்கும் இது முட்டைக்கோஸுக்கு மட்டும் பொருந்தாது, பொதுவாகவே காய்கறிகள் வந்து முழுமையாக வேக வச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறத தாண்டி ஒரு அரை வேக்கடா சாப்பிட்றது அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் சக்தியை கொடுக்கும் நமக்கு. ஆமாம், இது வந்து ஒரு நல்ல கருத்து தான் இல்லை. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வேக வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேக, இது வந்து காய்கறிகளுக்கு மட்டும் இல்லை, நான் வந்து அரிசிக்கு கூட இதுதான் வந்து கேள்விப்பட்டேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அரிசியை வந்து வடிக்கிறதுக்கு முன்னாடி ஊற வைக்கிறதுக்கு கொண்டு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தண்ணியில் போட்டு கழுவுவாங்க, ஒரு ரெண்டு தடவை கழுவலாம். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு தடவை வந்து அந்த அரிசியை வந்து தண்ணியில் அலசிக்கிட்டே இருப்பாங்க. இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அரிசியில் இருக்கிற சத்துக்கள் வந்து அந்த தண்ணி வழியாக வந்து வெளியில் போயிடுமா, அப்புறம் வந்து அந்த வெறும் அந்த சத்தே இல்லாத அந்த சக்கையை தான் வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு. சுத்தப்படுத்தி வந்து சாப்பிட்றது நல்ல விஷயம்தான், ரெண்டு தடவைக்கு மேலே வந்து அரிசியை வந்து சுத்தப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது நம்ம காய்கறிகள் பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறிகள் வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து வேக வச்சு தான் சாப்பிட்றோம் அப்படிலாம், பச்சை காய்கறிகள் சாப்பிட்றது அப்படிங்கிறது நல்லது அப்படின்னு மருத்துவர்கள்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் பச்சை காய்கறியை வந்து சாப்பிட்றத விட வேக வச்சு சாப்பிட்றது எதுக்குன்னா கண்ணுக்கு தெரியாத கிருமிகள்லாம் அதில் இருக்கும், அதனால் வந்து பாயில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சூட்டில் வந்து அது அழிஞ்சிரும், அதுக்கப்புறம் சாப்பிட்றது நல்லது. அதுக்கு முழுமையாக நம்ம வேக வச்சாலும் பிரச்சனை, பச்சை காய்கறி சாப்பிடும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. எது எப்படியோ காய்கறிகளில் அவ்வளோ சத்து இருக்கிறதுனால கூடுமான வரைக்கும் நம்ம உணவு பழக்க வழக்கங்களில் காய்கறிகளை சேர்த்து சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா, இதை விட நம்ம கிளம்புற நேரம் வந்தாச்சு. நாளைக்கு மறுபடியும் பூபாலம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக காத்துட்ருப்போம்.